ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நீங்க பார்க்க போற ஒரு வரம் தா ஒரு வாரம் தா. டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அதுதான் எங்களுடைய சொந்த அண்ணா மௌலி அவர்களுடைய பாணி. புல்லாங்குழல் அடுப்பூதுகிறது, ஒரு வாரிசு உருவாகிறது, ஜல்லடைக்கு என்றுமே உமிதான் சொந்தம், நன்றி மீண்டும் வருக, இந்த மாதிரி டைட்டில்லையே கவனத்தை கவரக்கூடிய பாணி அவருடையது. இந்த ஒரு வரம்தா ஒரு வாரம்தாவை பத்தி நான் ஏன் பேச வந்திருக்கேன்னாக்க, நான் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியாவுடைய அடிப்படை கிராமர் இலக்கணங்களை கத்துன்றது எங்க அண்ணா மௌலி மூலமா தான். நான் சிஏ படிச்சிருந்த போது மௌலி தமிழ் திரை உலகில் நுழைந்த கட்டம். அப்போ ஒரு திரைக்கதை அமைப்பதிலிருந்து அதை வந்து பாத்திரங்களாக மாற்றி வசனங்கள் எழுதி அதை ஷார்ட்ஸா பிரிச்சு செட்லயோ இல்ல அவுட்டோர்லயோ ஷூட் பண்றதுல இருந்து, பிறகு அது எடிட்டிங் ரூம்ல அது எடிட்டர் பக்கத்துல உட்காந்து எப்படி எடிட் பண்றாங்க, எங்க லேக் விடுறாங்க, எங்க ஷார்ப் அக்கப் பண்றாங்கிறது, அப்புறம் விஸ்வநாதன் அவர்களோ எம்எஸ்வி அவர்களோ இளையராஜா அவர்களோ அதை ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அங்க பக்கத்துல உட்காந்து எப்படி பண்றாங்க, எந்த இடத்துல தீம் கொடுக்குறாங்க, எங்க மியூசிக் எப்படி வருது அப்படின்றத, எங்க கொடுக்காம விடுறாங்கிறது வரை பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். தியேட்டர்ல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டே ரீல கொடுத்துட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன, எங்கெல்லாம் கைத்தட்டுறாங்க, எங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற ஃபீட்பேக் கொடுக்கிற வரை ஒரு அன்டெசிக்னேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் எங்களுடைய அண்ணா மௌலி அவர்கள் பின்னால் வேலை செய்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் தான் நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி மோகன் மாது பாலாஜி எல்லாம் சேர்ந்து கிரேசி கிரியேஷன்ஸ் நாடக குழு ஆரம்பித்த போது நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி கிரேசி மோகனுக்கு அலாட்டான எல்லா டிவி சீரியல்கள் அதையும் நான் டைரக்ட் பண்ணேன். கிரேசி மோகன் இன்வால்வ் ஆகி இருந்த ஜெரி என்ற படத்தையும் இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ இந்த ஒரு வரம் தா வாரம் தா அதை பத்தி சொல்றேன். இது டெலிஃபிலிம் ஆக வந்த போது மௌலி தெலுங்கு திரைப்பட உலகில் ரொம்ப பிஸியா இருந்த பீரியடு. அவர் தமிழுக்கும் அவருக்கும் கொஞ்சம் டச் இல்லாத இருந்த பீரியட். ஸோ இந்த டெலிஃபிலிம் பண்ணும் போது எந்த கேமராமேன் யூஸ் பண்ண, எந்த கேமரா, எங்க எடிட்டு, எந்த எடிட் சூட்டு, எங்க லொகேஷன் இருக்கு, எங்க வீடு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அவர் அவுட் ஆஃப் டச்ல இருந்தார். ஆனா நான் எனக்குன்னு ஒரு பக்காவா ஒரு யூனிட் செட் பண்ணி நான் கிரேசி மோகனுடைய டெலிஃபிலிம்ஸ் டிவி சீரியல்லாம் நான் இயக்கி கொண்டிருந்த தருணம். ஸோ எங்க அண்ணா நினைச்சாரு, நீயே பண்ணிடுற, நான் எழுதி நடிச்சிடுறேன், மற்ற எல்லா வேலையும் நீயே பண்ணிடு அப்படின்னு அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்தார். என்னுடைய மானசீகல்ல நிஜ குரு இந்த லைன்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, போன வாரம் பாலச்சந்திர சார் அவர்கள் எழுதி இயக்கிய நாடகம் ஒரு கூடை பாசம், அதோடைய வீடியோ வருஷன் வரும்போது எனக்கு அவரை இயக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைத்த மாதிரி என்னுடைய குருவான எங்க அண்ணா மௌலி அவர்களை அவர்களுடைய எழுத்தில் உருவான, அவருடைய நடிப்பில் உருவான இந்த ஒரு வரம்தா ஒரு வாரம்தா இத இயக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது. எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. எப்படி கிரேசி மோகன் நாடகத்துல வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இயக்க வைப்பாரோ அதே மாதிரி எங்க அண்ணா அவர்களும் இந்த டெலிஃபிலிம்ல கொஞ்சம் கூட நடுவுல எந்த தடங்களும் சொல்லாம, நீ என்ன வேணா பண்ணிடா, நான் நடிக்கிறேன் அவ்வளவுதான், இந்த ஷாட்ல நான் டயலாக் கரெக்டா சொன்னேன்னா, இந்த இடத்துல மூஞ்சில மேக்கப் எனக்கு கரெக்டா இருக்கா, இந்த கெட்டப் ஓகேவா, இந்த காஸ்டியூம்ல கரெக்டா இருக்கேனா, இந்த மூமெண்ட் நான் கொடுத்தது ஓகேவா, நீ சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி ஒரு எழுத்தாளர் நடிகராக மட்டுமே அவர் செயல்பட்டார். ஒரு இயக்குனர் கொண்டிய எல்லா ஒரு சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்தார். அதே போலதான் அது எடிட்டிங் போது கிருஷ்ணகுமார் எங்களோட எடிட்டர், அவரோட நான் நிறைய 1000 ப்ராஜெக்ட் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவரும் நான் தான் சேர்ந்து எடிட் பண்ணோம். அப்ப கூட அவர் அந்த பக்கமே வரல. எடிட் பண்ணி முடிச்சு மியூசிக் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் ஃபைனல் ப்ராடக்ட காமிச்சா, நல்லா பண்ணிருக்கா, கொடுத்துடலாம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு இந்த ஒரு வரம்தா ஒரு வாரம்தால கிடைத்தது. இதுல இன்னும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கிரேசி மோகனுக்கு முன்பே இறைவனடி சேர்ந்த சீனு மோகன் இதுல ஒரு அற்புதமான ஒரு டபுள் ரோல் பண்ணியிருப்பார். டிப்பிக்கலா அவருடைய அந்த வேகம், அவர் ஒரு பையன், அவரு நிதானமாக, அவரு கான்ட்ராஸ்டா ஒரு அப்பாவா, அதுல ஒரு சின்ன மேனரிசமும் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க நிச்சயமா ரசிக்க போறீங்க. சோ இந்த தருணத்துல சீனு மோகனையும் நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நாவ் இட் இஸ் ஓவர் டு ஒரு வரம்தா ஒரு வாரம்தான்.